நான் இவ்வளோ நேரம் இங்கேயே வெயிட் பண்ணது உங்களை பார்க்கறதுக்காக தான். இது உங்களுக்கு வந்த கொரியர். சரி கொடு. என்னை உள்ளே வர சொன்னால் மட்டும்தான் நான் இதை கொடுப்பேன். சரி வா. வீட்டுக்குள்ள வந்துட்டீங்களா? லெட்டர் கொடுங்க. நான் ஃபர்ஸ்ட் டைமா உங்க வீட்டுக்கு வரேன். உங்க பக்கத்து வீட்டுக்காரி என்ன உட்கார கூட சொல்லல. எனக்கு ஒரு கப் காபி கூட கொடுக்கல. சரி உட்காருங்க. ஃப்ரிட்ஜ்ல கூல் ட்ரிங்க்ஸ் இருக்கு, கொண்டு வரேன். வேண்டாம் வேண்டாம், நான் சும்மா தான் சொன்னேன். சரி அந்த லெட்டர் கொடு. ஆஹா, என் பேரு கேட்க மாட்டீங்களா? உன்னோட பேரு மீனாட்சி. பேர் நல்லா இருக்கா? பேரு நல்லா இருக்கு, அந்த லெட்டர் கொடு. நான் பார்க்க எப்படி இருக்கேன், நல்லா இருக்கனா? ஆமா பாக்கவும் நல்லா இருக்க. என் பொறுமைய சோதிக்காம அந்த லெட்டர் கொடு. நீங்க என்ன வேலை பாக்குறேன்னு சொல்லுங்க, நான் லெட்டர் கொடுக்கறேன். சமூக பணி, சோஷியல் சர்வீஸ். சமூக பணியா? அப்படினா? புரியலையா? மக்களுக்காக போராடுற வேலை. ஓ, அநியாயத்தை எதிர்த்து கொடி பிடிச்சு பிரச்சனை பண்றவங்க தானே, அதான் உங்க வேலையா? அத கொடு. என்னாச்சு? டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கா. இடியட். அது தெரிஞ்சது தானே. நீங்கள் ஒன்று பண்ணுங்க, அவளை விட்டுருங்க, நான் உங்களை கட்டிக்கிறேன். நான் சண்டை போட மாட்டேன், விவாகரத்தும் கேட்க மாட்டேன். பெட்ரூமில் நான் உங்கள் கூட ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே பாரு, விஜி என்னோட மனைவி. அவளை 5 வருஷமா உயிருக்கு உயிரா லவ் பண்ணிருக்கேன். நான் செத்தாலும் வாழ்ந்தாலும் அவ கூட மட்டும்தான். வேற பொண்ணுக்கு என் வாழ்க்கையில இடம் இல்லை. நீ கிளம்பு. நான் ஒரு ஊனமுற்ற பொண்ணா இருக்கிறதுனாலதான் என்ன உங்களுக்கு பிடிக்கலையா என்ன? அப்படி நினைச்சனா அப்படியே வச்சுக்கோ. எனக்கு பைத்தியம் பிடிக்க வைக்காம வெளியே போ பிளீஸ். என்கிட்ட இனிமே பேசாதீங்க, போங்க. டிவோர்ஸ் நோட்டீஸ் வந்துச்சா? விஜி ஊர்ல இருந்து அம்மா கால் பண்ணாங்க. நான் ஓடி போயிட்டேன் சொல்ல வேண்டியதானே? ஏன் மனசாட்சியே இல்லாம பேசுற? நம்ம பிரிஞ்சிட்டோம்னு தெரிஞ்சா அம்மாவோட இதயமே உடைஞ்சிரும் விஜி. உங்க அம்மாவுக்கு என்ன நடந்தா எனக்கு என்ன? நான் என் மனசளவுல சதீஷ் தான் புருஷன்னு வாழ ஆரம்பிச்சிட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்க வெளிநாட்டுல செட்டில் ஆகலாம்னு முடிவு பண்ணிட்டோம் தெரியுமா? மரியாதையா நீங்க டிவோர்ஸ் கொடுக்கறது நல்லது. உங்ககிட்ட பேசுறதுக்கு அது மட்டும் தான் இருக்கு. அதுக்கெல்லாம் தேவையே இல்ல விஜி. அத சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? நீ ஒரு ஆம்பளையா? நல்ல புத்தி அறிவு லவ்லா இருந்து என்ன பிரயோஜனமும் இல்ல. எனக்கு அறிவு இல்லாததுனால நான் சூஸ் பண்ண புருஷன் இப்படி ஆயிட்டான். உங்க கூட வாழ்ந்தா அன்னைக்கு ஒரு ராத்திரி நான் அனுபவிச்ச மானக்கேடு மாதிரி என் வாழ்க்கையில நான் இது வரைக்கும் அனுபவிச்சதே இல்ல. உங்ககிட்ட பேசும்போது கூட அந்த ஞாபகம் என்ன தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கு. உங்ககிட்ட பேசணும்னு எனக்கு சுத்தமா விருப்பமே இல்ல. பாக்கவும் வேணாம், போனை வைங்க. விஜி ப்ளீஸ் ஒரு நிமிஷம் போனை கட் பண்ணிடாத. என்ன ஆனாலும் உன்னை விட மாட்டேன். நீ போய் கூப்பிடு. சரிங்க ஆண்டி. ரமேஷ், டே ரமேஷ், ஆ வெளியே வாடா.
நீ என்ன ஆம்பளை மாதிரி நேரடியா சண்டைக்கு வர மாட்டியடா? வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கியே, உனக்கு வெக்கமா இல்ல? ஓ, நான் மறந்துட்டேன், நீதான் ஆம்பளை இல்லையே. இல்ல பொண்ணா? அதுவும் இல்ல, மானம் கெட்டவன். ஆண்டி உள்ள வாங்க, நம்ம உள்ள போய் பேசிக்கலாம். சி, வாய மூடுறா. விஜிக்கு போன் பண்ணி மிரட்டுறதுக்கு முதல்ல நீ யாருடா? ரவுடியா? ஆண்டி, தைரியம் இல்லாத நீ எல்லாம் எப்படிடா ரவுடி ஆவ? நான் என்ன ரவுடிசம் பண்ணேன்னு நீங்க சொல்ல வரீங்க? சொந்த பொண்டாட்டி கிட்ட உரிமையா பேசினது எப்படி ரவுடிசம் ஆகும்? நான் சொல்ல வேண்டியது நான் தானே சொல்லி ஆகணும், அதை தான் நான் பண்ணேன். உள்ள வாங்க ஆண்டி, நான் சொல்ல வர்றத நீங்களாச்சும் கேளுங்க. நீ என்னடா சொல்ல போற? நீ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு சமாதானமா போறதுக்கு ஒண்ணு நான் வரல. என் பொண்ணோட வாழ்க்கையில இருந்து விலகிடுன்னு சொல்லதான் வந்த. அவகிட்ட இருந்த நகை எதுவும் நீ திருப்பி தர வேண்டாம். நான் ஏதாவது ஒரு கோவில்ல அது காணிக்கையா போட்டேன்னு நினைச்சுக்கிறேன். ஆண்டி, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நீ எனக்காக செய்ய வேண்டியது இன்னும் ஒரு விஷயம்தான் இருக்கு. இதோ இவன்தான் என் பொண்ணுக்கு, இவன்தான் புருஷனா வரப்போறவன். அதை நீ புரிஞ்சுக்கோ. இவனுக்காக அவன் லைஃப்ல இருந்து நீ விலகிடு. போகலன்னா எப்படி போக வைக்கணும்னு எனக்கு தெரியும். நான் போக வைப்பேன். வாப்பா, எனக்கு இவங்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஒரு நிமிஷம், நீங்க கார்ல. சரி. டேய், கண்டிப்பா இந்த டிவோர்ஸ் நடக்கும். அதுக்கப்புறம் நீ இங்க தனியாயிடுவ. அதுக்கப்புறம் உனக்கு தோணும் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலான்னு. ஆனா அந்த தப்பை மறுபடியும் பண்ணிராத. இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை மறுபடியும் கெடுத்துறாத. இது என்னோட கைண்ட் ரெக்வெஸ்ட். ஆ, நீ ஒன்று பண்ணு. நீ இங்கேருந்து காசிக்கு போய் இனி இருக்கிற வாழ்க்கையை ஒரு சன்னியாசியாக வாழ. நான் வரேன் ரமேஷ் சுவாமிஜி. வாங்க ஆண்டி, போகலாம். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குடா, அதனால தான் இந்த ரோஜாப்பூவை உனக்காக கொண்டு வந்திருக்கேன். முதல்ல கதவை தர. இந்த முருகன் உன்கிட்ட பேச வேண்டியது நிறைய இருக்குடா. நீ சொன்னதால் தானே உன் வீட்டுக்கு வந்தேன். அப்புறம் ஏன் கதவை சாத்தி வச்சிருக்க? கதவை தெரடா. ஓ, வெக்கமா. Thank you.
நீ ஒன்றும் பயப்படாத, நான் உனக்கு எதுவும் பண்ண மாட்டேன். என் இதயத்தில் குடி வச்சிருக்கிற தேவதனி, நீ கதவை தர திறக்க மாட்டியா? என் இதயத்தோட கதவை எனக்காக நீ திறக்கவே மாட்டியா? அப்படின்னா நீ இப்ப திறக்க வேண்டாம். இப்ப தானே முதல் முறையா சந்திக்கிறோம், உனக்கும் வெக்கலாம் இருக்க தானே செய்யும், புரியுது? அதெல்லாம் பொறுமையா மாறிடுண்டா. உன்னோட பேர் என்ன? நாமிச்சி தானே? நாமிச்சி, அதானே உன்னோட பேரு? ஓ, அப்ப அந்த கிறுக்கு கம்யூனிட்டி என்ன ஏமாத்தல பாத்திருக்கான். சரி அதை விடு. அப்போ உங்களோட பேரு தான் என்னங்க? உனக்கு பேசுறதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா? அதாவது வாய் பேச முடியாது, காது கேட்காது, அந்த மாதிரியா? நான் பேசுறதே உனக்கு பிடிக்கல? சாரி, கோவப்படாத, எல்லாத்தையும் மறந்துடு. இன்னும் ஒரே ஒரு கேள்விக்கு நீ பதில் சொன்னா மட்டும் போதும், நான் மனசை திறந்து கேட்கறேன். உண்மையை சொன்னா மட்டும் போதும். எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? டேய் முருகா, நீ கொடுத்து வச்சோண்டா. டேய் செல்லோ, ஐ லவ் யூடா, ஐ லவ் யூ சோ மச்டா. நீ என்னோட டார்லிங்டா. சரி சரி, நான் இங்கே ரொம்ப நேரத்துக்கு இருக்க முடியாது. உன்னோட ஃபோன் நம்பர் கொடுக்குறியா? இனிமே நம்மளோட காதல் இந்த ஃபோன் மூலயமா பூத்து குலுங்க போகுது. சரி, நீ இந்த டோரில் தட்டியே உன்னோட நம்பர் சொல்லு. ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு, ஏழு, எட்டு, ஒம்பது. ஒன்பது, மூணு, நாலு, நாலு, எயிட், ஃபைவ், மூணு, ஒன்பது, அஞ்சு, ஒன்பது. என்ன, கரெக்டு தானே? ஓகே டார்லிங், இது போதும். நம்மளோட காதலை பரிமாறிக்கிறதுக்கு தான் இந்த ஃபோனுங்கிற டிவைஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. நான் போயிட்டு உனக்கு கால் பண்ணுறேன், நீ கால் அட்டன் பண்ணு. நான் போயிட்டு வரேன் டார்லிங். நான் எந்த வழியாக வந்தேன்?